ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா லீகல் ரொமான்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ராமா நீங்கள் மோதோட பார்க்குறது தான் இதுக்கு முன்னாடி கூட பார்த்துலாமே பார்த்துருவாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனல் போஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுவீங்க. அண்ட் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ட்ராமா நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணாமல் வந்தால் பாருங்கள். சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஷின் பேசுறது பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து இவன் எங்க நம்ம ஹீரோ தட்டி தூக்கிற போகிறாலோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஓனரும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ வர சரி இல்லையே, ஏதோ நீ ஹீரோயின் மேலே வந்து ஃபாலோ ஆன மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை என்பது, இல்லைப்பா நீ அவளை கவனிச்சிக்கிறது பார்த்தா அப்படிதான் தெரியுது என்பது, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளுக்கு என்ன ரொம்ப உணவு பிடிக்கும் பட் அவளுக்கு தான் என்ன பிடிக்காது, அவள் வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணி தான் லவ் பண்ணுறான் அப்படிலாம் போது நீ வந்து ஃபர்ஸ்ட் அவகிட்ட வந்து நீ தெளிவாக பேசும் போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹீரோனி ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிட்ட சொல்ல மாட்டேன்றாரு. ஸோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம ஹீரோனி ஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற ஒரு டேரக்டர் மீட் பண்ணுறதுக்கோசம் போகிறாங்க. அங்கே போன வழியில் வந்து அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து இல்லை மூணு பேர்லாம் உள்ள போகக்கூடாது, ஒரு ஆள் தான் போகணும் இல்லைனா ரெண்டு பேர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை இவனோட அஸ்டன் தான் அப்படின்னு வாங்க, என்ன நம்ம முடியும் என்பது ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி இவன் அஸ்டன் தான் பாருங்க முதுகில் கூட எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு கொடுத்துட்டு உள்ள போவார். அட நாசமாக போனேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ரெண்டு லவர்ஸ் வந்து ஒன்னா சேர்ற மாதிரியான ஒரு சீன் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து அவன் வந்து ஒழுங்காக நடிக்காம ஒரு ரொமான்ஸே இல்லாத மாதிரி அவன் நடிச்சிருக்கான். அதை பார்த்து நம்மளோட சீன் வந்துட்டு என்ன இது ஆக்டிங், இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா, நல்லாவே இல்லை செட்டு, ஏன் இவ்வளோ ஒஸ்டா இருக்கும்போது இல்லை மேடம் பட்ஜெட்ல இவ்வளோ தான் பண்ண முடியுதுன்போது எனக்கு இந்த பட்ஜெட் பிடிக்கல, அது இல்லாமல் இந்த ஆக்டிங்கும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணக்க போகிற ட்ராமாலாம் இப்படி தான் பண்ணுவீங்களா, நான் எப்படி வந்து அதுக்கு ரைட்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷின் வந்து சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே இந்த சீனை நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ வந்து பார்ப்பா. நம்ம ஹீரோனி வந்து ஐயோ இவன் வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 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 இந்த சீனில் நடிக்க கூடாது, அதெல்லாம் ஹீரோ நடிக்கூடாது அப்படின்போது சரி ஓகே நம்ம ஹீரோனி நடிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் பார்த்தீங்கன்னா ஹீரோ நீங்களும் நடிங்க போது ஹீரோனி வந்து ஆ சரி சரி நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹக் பண்ற மாதிரியான சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பாங்க, ஏ சரி சரி போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின் வந்து நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு அந்த ரைட்ஸ் வாங்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலாக பேசிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ரைட்ஸ் காப்பிரைட்லாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு தான் நாங்கள் லீகலாக வந்து எல்லாமே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டேரக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷின் வந்து ஹீரோ வச்சு பேச வைக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து விட்டுட்டு சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்புறோம் நாங்கள் வந்து ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு மாதிரி ஷின் சொல்லுவாள். என்னது ஹீரோட வீட்டுக்கு நீ எதுக்கு போகிறோம்போது ஆமாம் இந்த ஃபைல்ஸ் பற்றிலாம் நாங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணோம், அது ஹீரோட லேப்டாப்பில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அவனோட இது கூட பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்போது ஹீரோனி பார்த்தீங்கன்னா இது இவங்க ரெண்டு பேர் தனியாகும் அதுவும் வீட்டில் ஐயா அதெல்லாம் அவ்வளோ நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு வாங்க, நீ எல்லாம் வராத நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன் இப்போ வீட்டில் போய் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டுவார். ஹீரோனி சா என்னடா இது நம்மளை விட்டு தனியாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. அப்போ அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தேடுற ஃபைலே இவங்க பேக்கில் தான் இருக்கும், ஆஹா சூப்பர்ரா வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எங்கே போச்சுன்னே தெரியல, அதோட ஒரிஜினல் காப்பி ஹீரோயினு கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோனோட என்ட்ரி நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோட பாஸ்வேர்டு போட்டு உள்ள வந்துறாங்க. உனக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும் போது எல்லாம் நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால தெரிஞ்சுட்டு உள்ள வருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க, அந்த ஃபைல் கொடுத்து பார்த்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு கோசம் எதனா செஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிச்சன் பக்கம் வருவோம். அப்போ நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக்ஸ்க்கான ஃபுட்டு எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், என்னது இது டாக்ஸ் ஃபுட்டுக்கான இதெல்லாம் இருக்குது நீ என்ன டாக் வளர்க்குற அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவார். ஆக்சுவலாக ஹீரோனி வந்து ஹீரோக்கு வந்து ஒரு டாக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம், அந்த டாகை வந்து ஹீரோ வளர்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு ஷாக் இருக்கும். அப்படி வளர்த்தாருனா அவர் லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஹீரோனி வந்து அப்படி கேட்டே இருப்பாங்க ஹீரோ இல்லைன்னு வர, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷின் வந்து அவர் ட்ரெஸ்ல ஏதோ ஊற்றி பார்ப்பணும், ஹீரோ வந்து சரி ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை வந்து கைட்டி கொடுப்பார். நம்ம ஹீரோனி அதுக்குள்ள டவல் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி கோட்டை கைதி கொடுக்குறது பார்த்தோன்னே நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து கோட்டை வந்து எதனா ஆனவே அப்படியே கோட்டை கைட்டி போத்துறது, இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகும். சரி ஓகே ஈரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனா மெடிக்கல் கிட்ட இருந்தால் பக்கத்துலேருந்து இந்த ரூம்ல இருந்து எடுத்து வரும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கெல்லாம் போவாதே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஏன் போவாதே இங்கே தான் இருக்கும் அப்படின்போது நீ போவாத என்ன உன் வீடு தெரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கியா, நீ ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு ஏன் வந்த, நீ முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திட்டுவார். என்ன கிளம்பு ஏன் இந்த மாதிரிலாம் பேசணும், ஆமாம் இது என் வீடு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசி ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு போக சொல்லிடுறாரு. ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பிறாங்க. அப்போ நம்ம ஷின் வந்து கேட்குறேன் ஏன் அந்த ரூம் போவானா அவளை சொன்னும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வெளியே வரும். ஆக்சுவலாக இதனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனி போகாம தடுத்திருப்பாரு. ஏன் நீ இவ்வளோ அவமான லவ் வச்சிருக்கேன் ஏன் அவகிட்ட வந்து போய் சொல்ல மாட்டேன்போது இல்லை எப்படி இருந்தாலும் வந்து அவள் வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சேர போறா, ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்றாரு. சொன்னவனே நம்ம ஷின்னுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, சரி ஓகே அவளை போய் என்ன கொஞ்சம் கன்சோல் பண்ணு அவள் வந்து கோவப்பட்டு போயிட்டா போறேன் போது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸி வந்து புக் பண்ணிருப்பார் ஹீரோனிக்கோசம், அவங்களுக்கு வந்து கால் வரும் ஹீரோனிக்கு இந்த மாதிரி டாக்ஸி புக் பண்ணும்போது நான் எந்த டாக்ஸியும் தேவையில்லை அப்படின்னு யார் டாக்ஸி புக் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ நம்ம கனவு கண்டது டைம் ட்ராவல் பண்ணது எல்லாமே வந்து ஹீரோக்கு இல்லையா, ஹீரோ வந்து நம்மளை உண்மையை சும்மா தான் லவ் பண்ணனா, இது வந்து வெறும் கனவு தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து காரில் வருவார். அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா கசிக்கு போட எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி போட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்போ மழை எல்லாம் பெய்யும், ஸோ மழையிலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனி முன்னாடி வீட்டில் நின்றுட்டு உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் நான் காலேஜ் படிக்கும் நான் உன்ன தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பேக் போன நான் தான் இருந்தேன், உனக்கு பார்த்தீங்கன்னா அவனை தான் பிடிச்சிருக்கு நீ போயிட்டு, எப்போ பார்த்தாலும் என் கூட காம்படிஷன், படிப்பில் காம்படிஷன் விளையாட்டில் காம்படிஷன் எல்லாத்துலேயும் காம்படிஷன், ஆனால் நான் உனக்கு காம்பியூட்டராக பார்க்கல என்னோட லவராக தான் நான் பார்த்தேன், உன் கூடவே தான் நான் இருந்தேன், உன் கூட இருந்தேன் நான்
போனா விலகி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி பிளாஷ் பேக் அவர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மழையில பயங்கரமா கத்துறாரு. நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கிற டைம்ல தான் நடுவுல இந்த சாங் வந்து பூந்துட்டான். சோ அவனாலதான் வந்து என்னோட குயின் வெயின் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனா பேசுறாரு. அதே மாதிரி நீ கொடுத்த அந்த டாக் எனக்கு அலர்ஜியா இருந்தாலும் நான் வளர்த்தேன், உனக்கு கோமால இருக்கும்போது நான் தான் உன்ன டெய்லி கூட இருந்து பாத்துக்கினேன், ஆனா நான் வந்து உன பாக்கும்போது நீ முழிச்சிருக்கும் போது ஆனா நீ வந்து சாங் கூட தானே ஹேக் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனா பேசி அங்கேயே பயங்கரமா அழுறாரு. நீ வந்து தான் என்ன ஏமாத்திட்ட, நான் உன்ன ஏமாத்தல, நான் உன்ன இன்னும் ட்ரூவா லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனா அழுகுறாரு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான். ஆக்சுவலா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம்ல தான் யோசிச்சிட்டு இருக்காரு, ஆனா கார்ல தான் உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஹீரோனுக்கு வந்து சரி சாப்பிட்டு தூங்குற மாதிரி மெசேஜ் அனுப்பி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா மெசேஜ் ரிப்ளை அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஆபீஸ்ல கட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட மேனேஜர் அதாவது ஓனர் வராரு. ஓனர் வந்துட்டு என்னப்பா இன்னைக்கு என்ன ரெஸ்ட்லெஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் போது என்ன சார் என்ன பேசுறீங்கன்னா, ஆமா ஹீரோனி கூட நீ பண்றதெல்லாம் ரொம்ப இதுவே இல்லையாப்பான் போது இப்ப என்ன வேணும் அப்படின்னு போது இல்ல ஹீரோனி வந்து இப்போ வேற ஒரு டீமுக்கு வந்து கேக்குறாங்க, சோ அதனால அவளை வேற டீமுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க யாரு கேட்டு அனுப்புறீங்க அவ்வளவு நான் இவ்வளவு நாளா பாத்துட்டு அவதான் எனக்கு இது அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துவாரு. அப்ப நம்ம ஓனர் வந்தது பாருப்பா இது ஹீரோனியோட விருப்பம், அவ போறனா போக முடியாது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த டீம்ல இருந்து அவளை வந்து கேக்குறாங்க, சோ அதனால நான் சேஞ்ச் பண்ணலாம் தான் இருக்கேன் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் பண்ணதாமா போறேன், அவ ஓகேன்னு சொன்னா அவ போக போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓனர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவார். ஹீரோக்கு சம காண்டாயிடும். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷின் ஹீரோவும் பேசுற மாதிரி அது தூரத்துல இருந்து ஹீரோனி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப ஷின் வந்து ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வருவா டக்கு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா வாயை முடிட்டு நீ எதுவும் சொல்லாது நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ சோ மச், எனக்கு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எனக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கனவுடா மாப்பிள்ள இது கனவு, சோ அப்பா கனவா இருந்தாலும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எழுறாங்க. ஹீரோனிக்கு தெரிஞ்சிருந்த அந்த இடத்துல அவன் டாக் தான் ஒழிச்சு வச்சிருப்பான், அதனால தான் வந்து நம்மள அந்த ரூமுக்குள்ள போக மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கூட்டு போறதுக்கு கோசம் தான் அங்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு, ஆனா அங்க வந்து ஹீரோனிட்ட என்ன பேசலாம் அப்படின்னு தெரியாம பாத்தீங்கன்னா நான் சும்மா வந்தேன் ஒரு குட் லுக்கிங் மேன், இப்போ நான் இந்த பக்கம் வந்தேன் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட பேச வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி போறாரு. சோ அப்ப போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுப்பா, அப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனி வருவாங்க. ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல பக்கத்துல ஒரு சின்ன கேஸ் அது விஷயமா வந்தேன், சோ அதனால தான் ஒண்ணு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏன் போய் சொல்றேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சரி இல்ல இல்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு அது முடி அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒர்க் இருக்கு முடி, நான் ஒண்ணு இப்ப உன் அசிஸ்டன்ட் இல்லப்பா, நானும் இப்ப வந்து ஒரு லாயர் தான், என்ன ட்ரைனி லாயர் அவ்வளவுதான், அது இல்லாம இப்போ நான் உன் டீம் கூட இல்ல நான் வேற ஒரு டீம் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி சொல்லுவாங்க. என்ன வேற ஒரு டீம் மாற போறேன் போது ஆமா இப்ப நீ என் பாஸா, இல்ல நான் அதே மாதிரி ட்ரைனி லாயரா இருந்தா இப்ப எனக்கும் கிட்டத்தட்ட லைசன்ஸ் வந்துருச்சு நானும் ஒரு லாயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஓவரா பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சம்ம காண்டில் இருப்பாரு. இந்த பேர் நான் உனக்கு வேணா சம்பளத்தை கூட ஏத்தி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. சம்பளத்தை ஏத்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி ஹீரோனி வந்து சொல்லுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட தம்பியும் நம்ம விங்கியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த டைம் டிராவல் முன்னாடி ஒரு கடைக்கு போவாங்க பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு போறாங்க. அங்க வந்து இருக்கிற ஒரு சாப்பிட்ட ஆளு பாத்தீங்கன்னா நல்லாவே இல்ல என்ன செய்யறீங்க எனக்கு ஃபுட்டே பிடிக்கல அப்படின்னு போது நம்மளோட ஹீரோனியோட தம்பி அதை பார்த்துட்டு ஃபுட்டோட ப்ராப்ளம் என்ன குவாலிட்டி தான் கம்மியா இருக்கு, சோ அதனால வந்து நான் இந்த குவாலிட்டியை மாத்தறேன்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா சமைச்சு எடுத்து வந்து கொடுப்பாரு. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பேசாம இவரே ஹை பண்ணிடுங்களேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட ஆபீஸ்ல காட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோனி தான் வேற டீம்ல சேர போறாங்களா, சோ ஹீரோனி எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த டைம்ல ஹீரோனி வேற லெவல் என்ட்ரி ஆவாங்க, அப்படி பால் கலர்ல ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்து எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி ஹீரோனி என்ட்ரி ஆன ஹீரோ ஆனா வாயை பொளந்து பாக்குறாரு. அங்க வந்துட்டு ஹீரோ நிக்கும் போது எல்லாருக்கும் வாயில இருந்து தான் ஜொல்லு ஊத்துவாங்க, இவனுக்கு மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது பக்கத்துல இருவனுக்கு. அப்ப ஹீரோ கேப்பாரு என்ன இந்த ட்ரெஸ் அப்படின்னு போது ஒண்ணு இல்ல இன்னைக்கு எனக்கு பிளைண்ட் டேட் இருக்கு அப்படின்னு பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவார். ஆமா எனக்கு பிளைண்ட் டேட் இருக்கு அதனால நான் கொஞ்சம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம வேற டீம் நான் மாற போறேன் அப்படின்னு போது வேற டீமா அப்படின்னு கேப்பாங்க. ஆமா ஆமா நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் சொல்றது கேளு என் டீமுக்கே வந்து அப்படின்னு நான் உன் டீமுக்கு வர வர முடியாது போனுவாங்க. சரி பிளைண்ட் எடுக்கு நானும் வரணுவாங்க, நீ எதுக்கு பிளைண்ட் எடுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. இந்த உனக்கு நான் 2000 ரூபாய் ஏத்தி கொடுக்குறேன் நீ பேசாம என் கூட வந்து சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கோட்டெல்லாம் போய் ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோனி அதெல்லாம் முடியாது நான் 4000 ரூபாய் ஒத்துக்கிறதா தான் ஒத்துக்கோ, அதுவும் டாக்ஸ்ல நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ திரும்ப கோட்டை போத்தலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாரும் பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஓப்பன் ஆயிடும். ஹீரோ இந்த 4000 கொடுக்குறதா தான் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் பாத்துட்டு அவங்களோட ஆளுங்களா பாத்துட்டு ஆனா எதுவும் பாக்கல, ஆமா நானும் எதுவும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனிக்கு ஆப்போசிட்ல வர பிளைண்ட் டேட் ஆளுங்களாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்த வந்துட்டு எனக்கு டிப்ரெஷன் ஒரு மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப பேசிட்டு போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆள் குண்ட ஒருத்த வந்துட்டு தாமா பொண்ணே அப்படி நல்லா இருக்கையா அப்படின்ற மாதிரி பேசுவான். சோ அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து பெர்ஃபியூம் எல்லாம் வச்சுட்டு பெர்ஃபியூம் வாங்கிக்கிறீங்களா மேடம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்துட்டு தாமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் விதவிதமா வருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பாத்துட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாரு. ஆனா போங்கடா எனக்கு பிளைண்ட் டேட்டே வானடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கோமா போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து இவகிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிளம்பிய கிளம்பிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு அந்த இது உன இங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாரு. அவன் அம்மாவும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி போனுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும். இந்த மாதிரி கேப்பிச்சினோ சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அப்ப குரூப்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ வந்து விடும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட போட்டோ ஹீரோட போட்டோ ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஹீரோ தான்
அனுப்புனா இந்த ஃபேக் ஐடி அவுந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு உனக்கு என்ன இந்த வேலை நான் அனுப்பலையே நீ என்ன ஸ்லாண்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. இந்த குரூப்ல நீ உனக்கு என்ன வேலை அனுப்பது, அது வந்து ஆன்டி என்ன ஆன்டி கிண்டி நீ ஒழுங்கா இந்த உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா அடுத்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. சோ இந்த பிளைண்ட் டேட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ தூரத்துல இருந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காரு என்ன நடக்குது, இவன் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பையன் நல்லா இருக்கானு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜிபிஏல இந்த பாயிண்ட் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு வந்து இதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிட்டு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி இப்படி கொடுத்துட்டு அவர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பையன் கிட்டயும் நல்ல பொண்ணுப்பா பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து உட்காந்து ஹீரோனி வந்து இது பாருப்பா நான் டேட்ல இருக்கேன் இந்த டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப அவங்க டேட்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து சாங் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இந்த பக்கம் வராம இருக்கு. ஐயோ ஆல்ரெடி காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு இவன் வரான் வரான் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஹீரோனி கிடைக்காம போயிடுவான்னு சொல்லிட்டு நேர ஹீரோனி கிட்ட வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லாரு. என்னது என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்னவன் அப்படின்னு போது ஐ லவ் யூ ஆல்ரெடி என் ஹார்ட்ல ஓட்ட விழுந்துச்சு அந்த ஓட்ட விழுந்தது காரணமே நீ தான் ஏன்னா நீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பிடிச்சி பயங்கரமா நம்ம ஹீரோனி கிஸ் பண்ணிடுறாரு. டே டே நான் டேட் பண்ண வந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டேட் பண்ண வந்த பொண்ணா இவதான் என் வாழ்க்கையில வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க பஞ்சு லேலாக சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம சாங் வந்து அழுகையோட சிரிப்போடு அழுகையோட சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஹீரோனி திரும்ப பேக் டு ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சீன் பாக்குறான் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க ஒன்னா சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பெர்ஃபெக்டான டைம் நீங்க ஒன்னா சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஷின்னோட பிளாஷ்பேக் மாதிரி கேட்டாங்க என்னன்னா நம்ம ஷின்னும் நம்மளோட ஹீரோனோட தம்பியும் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணாதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரேக்அப் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் போகும்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி நல்லா பாத்துட்டு இருப்பாரு. சோ நான் அப்போத்துல இருந்து நான் ஹீரோ லவ் பண்றதை விட்டுட்டேன் பட் ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் வந்து அவன் மேல இருந்துச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோனி சரி சரி ஓகே நம்ம சொல்லுவாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதோட பாத்தீங்கன்னா மொத்தம் 29th எபிசோட் நம்ம முடிச்சிருக்கோம் கைஸ். சோ இன்னும் ஒரே ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் முடிக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா இப்போ தி ஓத் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.